முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸல் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், டெல்லி விமான நிலையத்தில் தலைவர் கலைஞரின் நீண்டகால நண்பரான சந்திரபாபு நாயுடுவுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததோடு, சகோதர மாநிலங்களான தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா இடையேயான உறவுகளை வலுப்படுத்த ஒத்துழைப்போம் என்று நம்பிக்கை தெரிவித்தேன். அவர் மத்திய அரசில் முக்கிய பங்காற்றுவார், தென் மாநிலங்களுக்காக வாதிடுவார், நமது உரிமைகளை பாதுகாப்பார் என்று நான் நம்புகிறேன் என கூறியுள்ளார். நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் 39 தொகுதிகளில் போட்டியிட்ட பெண் வேட்பாளர்களில் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்ட கனிமொழி, தென்சென்னை தொகுதியில் தமிழச்சி தங்கப்பாண்டியன், தென்காசி தொகுதியில் டாக்டர் ராணி ஸ்ரீகுமார், கரூரில் ஜோதிமணி, மயிலாடுதுறை தொகுதியில் வக்கீல் சுதா ஆகிய 5 பேர் மட்டும் வெற்றி பெற்றுள்ளனர். இதில் திமுக சார்பில் 3 பேரும், காங்கிரஸ் கட்சி சார்பில் 2 பெண் வேட்பாளர்களும் ஆவார்கள். சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 600 அதிரடியாக உயர்ந்துள்ளது. கிராமுக்கு ரூபாய் 75 உயர்ந்து 1 கிராம் தங்கம் ரூபாய் 6,800 சவரன் ரூபாய் 54,400 விற்பனையாகிறது. இந்தியாவில் பெட்ரோல் டீசல் கார்களின் பயன்பாட்டை அடுத்த 10 ஆண்டுகளில் முழுமையாக நீக்குவதற்கான பணிகளில் மும்முரம் காட்டுவதாக முன்னாள் மத்திய அமைச்சர் நிதின் கட்காரி தெரிவித்துள்ளார். மின்சார வாகனங்களை நோக்கிய மாற்றத்தை வலியுறுத்தி அடுத்த 10 ஆண்டுகளில் பெட்ரோல் மற்றும் டீசல் கார்களை ஒழிக்கும் அரசின் திட்டத்தை அறிவித்தார். தெலுங்கு தேசம் கட்சித் தலைவர் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழா June 9 பதிலாக June 12 தள்ளி வைக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. June 8 தொடர்ந்து 3வது முறையாக நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்க உள்ளதால் சந்திரபாபு நாயுடுவின் பதவியேற்பு விழா தேதியில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. தெற்கு பிரேசிலின் சாண்டா கட்டரினா மாகாணம் வால்டரேஸ் நகரிலிருந்து மினாஸ் கிரேஸ் மாகாணம் புளோரினோபோலிஸ் நகருக்கு சிறிய ரக விமானம் ஒன்று சென்று கொண்டிருந்தது. என்ஜினில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விழுந்து நொறுங்கியதில் விமானி உள்பட 2 பேர் பலியாகினர். 20 ஓவர் உலகக்கோப்பை கிரிக்கெட் லீக் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியனான பாகிஸ்தான் அணி போட்டியை நடத்தும் அமெரிக்காவை எதிர்கொள்கிறது. போட்டி இந்திய நேரப்படி இன்றிரவு 9 டல்லாஸ் நகரில் நடக்கிறது. சமீபத்தில் இங்கிலாந்தில் நடந்த 20 ஓவர் தொடரில் தோல்வியை தழுவிய பாகிஸ்தான் பயிற்சி ஆட்டமின்றி நேரடியாக உலகக்கோப்பையில் களம் காண்கிறது என்பது குறிப்பிடத்தக்கது. சர்வதேச T20 போட்டிகளில் 4,000 ரன்களை கடந்த வீரர்கள் பட்டியலில் ரோஹித் சர்மா இணைந்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டில் 600 சிக்சர்களை கடந்த முதல் வீரர் என்ற பெருமையையும் ரோஹித் சர்மா பெற்றுள்ளார். மேலும் அதிக சிக்சர்களை அடித்த வீரர்கள் பட்டியலில் முதலிடத்தில் நீடிக்கிறார்.